ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மிருதங்க வித்வான் ஒத்தர் சின்ன பையனாக இருந்தப்போ பெரியவா சன்னதியில் நடந்த சங்கீத கச்சேரிக்கு தன்னோட அப்பாவோடு போயிருந்தார் அவரோட அப்பாவும் மிருதங்க வித்வான் அன்னிக்கு தன்னோட மகனை மிருதங்க வாசிக்க சொல்லிட்டார் ராத்திரி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தப்போ பெரியவா அந்த பையனை மட்டும் கூப்பிட்டு ஒரு சிகப்பு பட்டு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார் பல வருஷங்கள் கழித்து அந்த பையன் வானொலி நிலையத்தில் வேலை செஞ்சுட்டு வந்தார் அப்போது வானொலி நிலைய இயக்குனரோட பெரியவாளை தரிசனம் பண்ண போனார் போச்சே ஞாபகமாக அந்த சிகப்பு பட்டையும் எடுத்துகிட்டு போனார் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த பட்டு வஸ்திரம் பெரியவா தான் எனக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் ஆமாம் அப்போது உனக்கு ஒம்பது வயசு அப்படின்னு பெரியவா சொன்னதும் அவர் ஆடி போயிட்டார் நாற்பத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததை ஏதோ நேற்று நடந்த மாதிரி பெரியவா சொன்னார் ஞானிகள் காலம் இடம் ரெண்டையும் கடந்தவா இல்லையா அதே பக்தர் வீட்டில் பெரியவாளோட படங்கள் விதவிதமான போஸ்களில் மாட்டியிருந்தார் அதுக்கப்புறம் சொந்த ஊரை விட்டு தஞ்சாவூரில் சில காலம் வசிக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது அந்த வீட்டில் மகா பெரிவாளோட ஒரு படம் கூட இல்லை மனசுக்குள்ள ஏதோ ஒரு தவிப்பு சஞ்சலம் அரிசி வாங்கிறதுக்காக கடைக்கு போனார் புது ஊர் மாதிரிக்காக ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் அந்த கடைக்காரர் கொடுத்த பேப்பர் பை ரெண்டு நாளாக வீட்டில் கிடந்தது மூணாவது நாள் அதை குப்பையில் போடுறதுக்காக எடுத்தா அந்த பையோட மேல் பக்கத்தில் இதோ வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு அழகாக சிரிச்சிட்டு பெரியவா படம் பக்தரால் நன்றியில் அழறதை தவிர வேறு என்ன பண்ண முடியும் உண்மையான குழந்தை உள்ளத்தோடு தேடினா பெரியவா நிச்சயம் கிடைப்பார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் மற்றொரு அற்புதமான சம்பவம் ஒரு சமயம் ஒரு பணக்கார நவநாகரிகமான குடும்பம் மகாபெரிவாவில் தரிசனம் பண்ண வந்திருந்தா அவளில் ஒரு பெண் அமெரிக்காவில் படிக்கிறாள் முழங்கால் வரைக்கும் பேண்ட்டும் ஆண்களோட மேல் சட்டையும் போட்டுண்டு ரொம்ப மிடுக்காக வந்திருந்தா பக்கத்திலே ஒரு சாதாரண குடும்ப பெண் பாவாடை சட்டை தாவணி அப்படின்னு நம்ம நாட்டு பாரம்பரிய உடையோடு நின்றுண்டிருந்தா பெரியவா அப்போ ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தார் ரெண்டு குடும்பத்தினரையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு புஸ்தகத்தை மூடி வச்சார் அந்த ஏழை பெண்ணை பார்த்து நீ என்ன பண்ணுற இதோ இந்த பெண்ணை பாரு காலேஜில் படிச்சுட்டு அமெரிக்கா போயிருக்கா நீ என்ன பண்ணுறதா உத்தேசம்னு கேட்டார் நானும் பிஏ படிச்சிருக்கேன் பெரியவா அப்புறம் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி சிக்கனமாக குடும்பம் நடத்துவேன் புடவை கட்டிப்பேன் வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்க மாட்டேன் நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் பழிச்சுன்னு வந்த இந்த பதிலில் அந்த பணக்கார பெண்ணோட முகத்தில் மனசில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது தடால்னு பெரியவா முன்னாடி விழுந்தா பெரியவா மன்னிக்கணும் நான் இந்த ட்ரெஸ்ஸில் இங்கே வந்தது ஒரு அகங்காரத்தில் தான் நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு எல்லாருக்கிட்டையும் காமிச்சிக்க நினச்சேன் இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு கெஞ்சரா மாதிரி சொன்னான் பெரியவா சொன்னார் மேல் நாட்டுக்காராகிட்டேருந்து எத்தனையோ நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது அதையெல்லாம் நாம் கற்றுக்கலாம் எக்ஸ்கியூஸ் மீங்கிறா தேங்க்ஸ்னு சொல்கிறா சாரின்னு சொல்கிறா இதெல்லாம் போற்றத்தக்க பண்பாடு இதையெல்லாம் விட்டுட்டு கேவலம் ட்ரெஸ்ஸை மட்டும் காப்பி அடிக்கிறோம் நம்ம கலாச்சாரப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா நாளடைவில் நம்ம பண்பாடுகள்லாம் அஸ்திவாரமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு பெரியவா சொன்னார் இந்த உபதேசம் இந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் தானே ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர